Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kudutha support pannunga. Manchester United அணியின் players oda fitness maintain பண்றதுக்காக 5 star meals கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு head coach Eric Ten Hag. Match weeksல சரக்கடிக்கிறதுக்கு தடை விதித்திருப்பதாகவும் training முடிஞ்சு அனைத்து வீரர்களும் ஒண்ணாவே சாப்பிடணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. வருடத்திற்கு 10.8 million dollar salary தொகைக்கு Manchester United அணியில் இணைந்திருக்கும் Eric Ten Hag Champions League ஆட Manchester United தகுதி பெறுவதாக இருந்தால் போனஸ் தொகையா 3.6 million dollars Eric Ten Hag-க்கு வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. PSG அணியிலிருந்து வெளியேறும் லியாண்ட்ரோ பரதேஸ் டிரான்ஸ்பருக்கு யுவெண்டஸ் அணி இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இவரது டிரான்ஸ்பருக்கு யுவெண்டஸ் பிட் பண்ணியிருந்த 15.5 million dollars தொகையை நிராகரித்த PSG 31 million dollars டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. கடந்த சீசன்ல PSG அணிக்காக வெறும் 15 லீக் மேட்சஸ் மட்டுமே ஆடியிருந்த பரதேஸ் உலகக்கோப்பைக்கு தயாராகும் வகையில் அதிக பிளேயிங் டைம் கிடைக்கிற அணிக்கு டிரான்ஸ்பர் ஆகும் முடிவுக்கு வந்திருக்காரு. Manchester United தொடர்ந்து முயன்று வந்த டிஜாங் டிரான்ஸ்பர் தற்பொழுது இழுபறியில் இருக்கும் நிலையில் அவருக்கு பதிலாக லாசியோ அணியின் மிலிங்கோவிச் சாவிச் டிரான்ஸ்பருக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. மிலிங்கோவிச் ரிலீஸுக்கு லாசியோ அணி 70 million dollars ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. புதிய இளம் வீரர்களை அணியில் இணைப்பதற்காக நிதி திரட்டும் வகையில் மிலன் ஸ்கிரீனியர், எடின் ஜேகோ, டென்சல் டம்ஃப்ரீஸ், அலெக்சிஸ் சாஞ்சஸ் உட்பட பல ஸ்டார் வீரர்களை ரிலீஸ் பண்ற முடிவுக்கு வந்திருக்காங்க இன்டர் மிலன். ஸ்கிரீனியர் டிரான்ஸ்பருக்கான முயற்சியில் PSG அணியும் டம்ஃப்ரீஸ் டிரான்ஸ்பருக்கான முயற்சியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியும் இருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து வெளியேறுவதாக விருப்பம் தெரிவித்திருந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணியுடனான கான்ட்ராக்டை மேலும் ஒரு வருடத்திற்கு எக்ஸ்டெண்ட் செய்யறதா இருந்தா லோன் முறையில் ரிலீஸ் பண்ண மான்செஸ்டர் யுனைடெட் தயாரா இருப்பதா தி மிரர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. பார்சிலோனா அணியில் லியோனல் மெஸ்ஸியின் சாப்டர் இன்னும் பாக்கி இருக்குன்னு பிரசிடென்ட் லபோட்டா தெரிவிச்சிருக்காரு. கடந்த சீசன்ல பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருந்த பார்சிலோனா அணியின் நலன் கருதி சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி இருந்ததாகவும் மெஸ்ஸிக்கு அனைத்து வகைகளிலும் கடமைப்பட்டிருக்கும் பார்சிலோனா விரைவில் பார்சிலோனா அணிக்கு மெஸ்ஸி திரும்புவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உருவாக்கி தரப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட் தொடர்ந்து முயன்று வரும் டிஜாங் தான் பார்சிலோனா அணியிலேயே தொடர விருப்பம் தெரிவித்திருக்கும் நிலையில் பார்சிலோனா அணியில் தொடரணும்னா தனது சேலரிய பாதியா குறைக்கணும்னு அணி நிர்வாகம் டிமாண்ட் பண்ணியிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. பார்சிலோனா அணியின் பொருளாதார நெருக்கடி காரணமா டிஜாங் உட்பட பல வீரர்கள் தங்களது சேலரிய கம்மி பண்ணியிருந்த நிலையில் தற்பொழுது அதிலேந்தும் பாதியா குறைக்க கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோவை தங்கள் அணியில் இணைப்பதற்காக மொராட்டா அல்லது கிரீஸ்மேனை ரிலீஸ் பண்ணிட்டு நிதி திரட்டும் முயற்சியில் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணி இருப்பதாக செய்திகள் வெளிவரும் நிலையில் ரொனால்டோவை தங்கள் அணியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு காட்டியிருக்கும் அட்லெட்டிகோ மேட்ரிட் ரசிகர்கள் இந்த முயற்சிக்கு எதிராக சோசியல் மீடியால போராட்டம் நடத்த போவதா அறிவிச்சிருக்காங்க. செவியா டிஃபெண்டர் ஜூல்ஸ் கோண்டே டிரான்ஸ்பருக்கான முயற்சியில் பார்சிலோனா மற்றும் செல்சி அணிகளுக்கிடையில் கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் 4 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல பார்சிலோனா அணியில் கோண்டே இணைவதற்கான பர்சனல் அக்ரிமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. ஜூல்ஸ் கோண்டேயுடன் ஜாவி ஹெர்னாண்டஸ் தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வெகு விரைவில் வெளிவரும்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. 2019 ரெக்கார்ட் பிரேக்கிங் டிரான்ஸ்பர் தொகையில் செல்சி அணியிலிருந்து வெளியேறி ரியல் மேட்ரிட் அணியில் இணைந்த ஈடன் ஹசார்ட் தொடர் காயங்கள் மற்றும் ஃபார்ம் அவுட் காரணமா ரியல் மேட்ரிட் அணியில் போதிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் நிலையில் ஈடன் ஹசார்ட மறுபடியும் தங்கள் அணியில் இணைக்கும் முயற்சியில் செல்சி இறங்கியிருக்கிறதா எல் நேஷனல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Thank you friends.